ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வந்து அந்த தம்மையிலே பார்த்துருப்பீங்க. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இப்போ வந்தோம்னா ரீசெண்டாக ஃப்ரீ ஃபயரில் அப்டேட் வந்தோம்னா விட்டானுங்க. ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா அந்த ஹெச்ஆர் அடிக்கிற மாதிரி அந்த செட்டிங்ஸு எப்படி கரெக்டாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே நான் இப்போதைக்கு கண்டுபிடிச்ச செட்டிங்ஸை இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் அந்த இன்ட்ரோ போகிற கேப்பில் லைக்கை போடுங்க மக்களை. நிறைய பேர் வந்து லைக்கே போட்டுருக்க மாட்டீங்க நேரம். அந்த மொக்கையான இன்ட்ரோ போகிற கேப்பில் அப்படியே ஓடி போய் லைக்கை தேடி விட்டுருங்க. இப்போ இன்ட்ரோ போட்ட வீடியோக்களை போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ், இப்போ வேணா அப்படியே அந்த இன்ட்ரோ போட்டு அப்படியே வீடியோக்குள்ள வந்துட்டோம். இப்போ அந்த செட்டிங்ஸை பற்றி கிளியராக சொல்லித்தரேன் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்டு உங்களுக்கு வந்தோம்னா எத்தனை எம்பி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லி விட்ருங்க. எனக்கு வந்தோம்னா 308 எம்பி என்னமே கேட்டானுங்க. அது மாதிரி உங்களுக்கு எத்தனை எம்பி கொடுக்கலானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்ருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ஃப்ரீ ஃபயரில் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டிங்ஸ் சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க செட்டிங்ஸை இவனுக்கு வந்தோம்னா 200 சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு வந்து வேணா எனக்கு இந்த அப்டேட் வந்ததே தெரியாதே. நான் வந்து வேணா லாஸ்ட்டாக அந்த கேரக்டர் ஸ்கில்லுக்கான வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ கமெண்ட்ஸில் தான் வேணா எனக்கே தெரியும் இன்றைக்கி தான் வந்து வேணா அப்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா இவனுக்கு எந்த கூத்து பண்ணியிருக்கானுங்க. இது எல்லாமே வந்து 200 வந்து கொடுத்துருக்கானுங்க. இது நல்லதாக கெட்டதா அப்படி கேட்டிங்கன்னா வந்து என்ன பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா, நல்ல செட்டிங்ஸ் தான் இது வந்து வேணா இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா இது மாதிரி கொடுத்தது. ஏன்னா வேணா மூவ்மெண்ட் ஸ்பீடு நல்லா கொடுக்கலாம். அப்புறம் முக்கியமாக வேணா மூவ்மெண்ட் ஸ்பீடு தரமாக கொடுக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து வேணா நல்லா தான். சரிங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லி விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸ் வேணா ஹெச்ஆர் எழுதுகிற மாதிரி எப்படி உருவாக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா வந்து இதில் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கா. இதை வேணா 187 வச்சுக்கோங்க. என்ன கேட்டால் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணி பார்க்குற வரையும் இந்த 187 அப்படின்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ரீகாயில் வந்தோன்னா அவ்வளோக்கா ஆக மாட்டேங்குது. சரிங்களா, 187 நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஜென்ரலு. அடுத்து ரெட் ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இந்த ரெட் ஆட்டு எவ்வளோ உருவாக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு 500 வந்து ரிடீம் கோடு கிவ்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அது எப்படி ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஆப் வேணா காமிக்கிறேன். சரிங்களா, இந்த ஆப்போட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் வேணா ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த ஆப்பில் உள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேம் இது மாதிரி சின்ன சின்ன கேமாக நிறைய கொடுத்துருப்பானுங்க. இதில் ஏதாச்சும் ஒரு கேமை நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோட இன்ஸ்டா ஐடி இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த ஐடிக்கு நீங்கள் வேணா அந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அங்கேயே வேணா ரிடீம் கோடு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வேணா ஒரு ஸ்பின் வீல் இருக்கும். சரிங்களா, அந்த ஸ்பின் வீலை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த தோனி கார்டு வேணா கொடுப்பானுங்க. அந்த கார்டை நீங்கள் வேணா ஒரு 16 கார்டு நீங்கள் வேணா இது மாதிரி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வேணா தோனியை மீட் பண்ணலாம். எப்படி ப்ரோ நான் வந்து வேணா தோனியெல்லாம் மீட் பண்ண முடியும் அப்படி கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆப்பில் ஆஃபீஸியலாக வந்து வேணா நான் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பண்ணி இருக்கேன். சரிங்களா, ஸோ நீங்கள் இது மாதிரி 16 கார்டு சேர்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு வேணா தோனியை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ இது வேணா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ உங்களுக்கு ரிடீம் கோடு கிடைக்கும், அப்புறம் வந்து வேணா இந்த தோனியும் வந்து வேணா அந்த மீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கிடைக்கும். ஸோ இது வந்து செகண்ட் எனக்கு தெரிஞ்ச டவுட்டு தான் அந்த தோனியை மீட் பண்ணுறது. ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நானே கொடுக்குறேன். சரிங்களா, ரிடீம் கோடு நானே உங்களுக்கு தரேன். ஸோ நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்கள், ப்ளே பண்ணி வின் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி செட் பண்ணுங்கள். சரிங்களா, இதான் வேணா இப்போதைக்கு சொல்ல வந்தது. ஸோ அலன்னு பேசிட்டேன். ஸோ கோச்சிக்காது. சரிங்களா, இப்போ வேணா அந்த ரெட் ஆட் எவ்வளோ அப்படி கேட்டிங்கன்னா வந்து ரெட் ஆட்டை இப்போதைக்கு கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48. ஸோ நீங்கள் இதை பார்த்து அப்படியே வச்சுக்கோங்க. இதான் வேணா ரெட் ஆட். சரிங்களா, அடுத்து அந்த டூஸ்கோப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 155. ஸோ 155 வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு நாளில் கண்டுபிடிச்ச செட்டிங்ஸாக சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ரெட் ஆட் வந்து வேணா அந்த 48, டூஸ்கோப் வந்து 155. ஸோ இது வேணா டூஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து ஃபோரஸ்கோப்பு. ஃபோரஸ்கோப் வந்து வேணா 108. சரிங்களா, ஸோ 108 வச்சுக்கோங்க. 108 எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையாக சொல்லிடுறேன், 108 ஒர்க் ஆக மாட்டேது. ஆனால் அப்பப்போ வந்து வேணா ஹெச்ஆர் விழுகிற மாதிரி இருக்குது. அந்த எஸ்கேஎஸ் உட் பேக்கர் அது மாதிரி கண்ணெல்லாம் ஹெச்ஆர் விழுகுது. ஆனால் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோரஸ்கோப்பு மட்டும் எனக்கு தெரிஞ்ச டவுட்டு. ஆனால் யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, என்ன என்ன பொறுத்தளவுக்கு அப்போதைக்கு அப்போ வந்து வேணா யூஸ் ஆகுது. 108 மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அடுத்து வந்து வேணா ஸ்னைப்பர்ஸ்கோப்பு. ஸ்னைப்பர்ஸ்கோப்பு நான் வந்து வேணா சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா, அந்த 81 தான் நான் வந்து அப்டேட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தா தான் வந்து வேணா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்னைப்பர் நான் எடுத்து அவ்வளோக்கா வந்து வேணா ப்ளே பண்ண மாட்டேன். அதனால 81 இருக்குது. உங்களுக்கு நீங்கள் யாராச்சும் ஸ்னைப்பர் பிளேயர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா அந்த செட்டிங்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து வேணா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து வேணா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இதான் வந்து இப்போ சொன்னதான் வந்து வேணா சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸு. இப்போதைக்கு நான் கண்டுபிடிச்ச செட்டிங்ஸ் வந்து வேணா இதுதான் கண்டிப்பாக. ஸோ வந்து ஒர்க் ஆகுது. மேபி நான் வந்து வேணா இதை விட நல்ல செட்டிங்ஸு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த செட்டிங்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோன்றதாங்க, இந்த வீடியோவில் அந்த செட்டிங்ஸை சொல்லிவிட்டேன். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த வீடியோ வந்து விடும். ஸோ பை பை டேக் கேர் கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.